அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு அல்வா ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டி கிட்ஸோட அந்த ஃபேவரட் அல்வான்னு சொல்லலாம் எல்லாம் இந்த மாதிரி அல்வா வந்து கவர் போட்டு இருக்கும் அது வந்து ஒரு ரூபாய்க்கு கிடைக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த அல்வா தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இந்த அல்வா வந்து பாத்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் சிம்பிளான ப்ராசஸ் தாங்க இதுக்கு கான்ஃப்ளவர் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை பாகு ரெடி பண்ணணும் ஒரு கப் கான்ஃப்ளவர் மாவுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் அளக்குறீங்களோ அதே டம்ளர்லேயோ இல்லை கப்லையோ சுகர் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகு பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் வந்து நல்லா பிசு பிசுன்ற தன்மை போதும் அந்த ஸ்டேஜ்ல நீங்க கரைச்சு வச்சிருந்தா அந்த கார்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சதை நீங்க ஊத்தும் போது ஒரு சைடு வந்து கிண்டிட்டே ஊத்துறோம் ஏன்னா இது வந்து சீக்கிரமா கட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்க கலந்து விட்டுட்டே இதை சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்க ஒரு நிமிஷம் கூட நிப்பாட்டாம நல்லா கிளறிட்டே இருக்கணும் நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா இது வந்து கட்டி தட்டிருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிரும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறம் நல்லா கண்ணாடி மாதிரி வறு இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த அல்வா செய்யறதுக்கு மொத்தமாகவே மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவைப்பட்டுச்சுங்க நெய்யும் அந்த அளவுக்கு தேவைப்படாது இந்த அல்வாவுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு அல்வா ரெசிபி இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது வெளியே வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் சேர்த்த உடனே அந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கிளறுவோங்க பேனில் ஒட்டாமல் நல்லா சுருளை திரண்டு வரும் இந்த அல்வா இப்போ இது வந்து அஞ்சு நிமிஷமாக நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கிளறிட்டிங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப சூப்பரான அந்த பெட்டிக்கடை ஒரு ரூபா அல்வா வந்து ரெடி ஆயிருங்க அல்வா செய்ய தெரியாதவங்களும் இந்த அல்வா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அல்வா ரொம்ப சூப்பராக ரெடியாயிருச்சு நான் இதை வந்து நெய் தடவுன ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை சேர்த்திடலாங்க இப்போ இந்த பாத்திரத்தில் நான் ஆல்ரெடி நெய் தடவி வச்சுட்டேன் இந்த மாதிரி நெய் தடவிட்டீங்கன்னா அல்வா நம்ம ஆனதுக்கப்புறம் எடுத்து வைக்கும்போது ரொம்ப சுலபமாக நமக்கு கீழே விழுந்துருங்க இப்போ இந்த அல்வாவை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாங்க நான் இன்னைக்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நான் கட் பண்ண போறேன் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக நல்லா ரெடி ரெடியாயிருச்சு இதை நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக இப்போ கட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிளாக ரவையை வச்சு நம்ம அல்வா செஞ்சுருக்கோங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா தான் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஒரு லைக் கொடுங்க என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி